Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சிறு தொழில் பற்றி தான் பார்க்க போகிறோம். சாரீ பிஸ்னஸ். இது வந்து ஒரு ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ஒரு ஸ்டஃப். இது நிறைய பேர்கிட்ட இந்த சாரீஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 6 இயர்ஸ் பேக் வந்து இது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இந்த சாரீ கட்டாதவங்களே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் வந்து அந்த சாரீ வந்து ஃபேமஸாக தான் இருக்குது. நான் சொல்கிறது வந்து ரசகுல்லா சாரீஸ் பற்றி தான். என்கிட்ட இருக்கிற ரசகுல்லா சாரீஸ் உங்களுக்கு காட்டுறேன். அதில் என்னென்ன மாறுதல்கள் நம்ம செஞ்சு ஒரு புடவை வியாபாரம் செய்யலாம் அப்படின்ற டிப்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாரீ வியாபாரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக 40% வந்து கெயின் நீங்கள் வைக்கலாம். ஸ்டஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மைசூர் சில்க் போலேயே இருக்கும். இந்த சாரீஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அப்போ வந்து இது மாங்காய் சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து மாங்காய் மட்டும் அந்த மாதிரி டிசைன் வரும். அது கொஞ்சம் வந்து கம்மி ரேட்டில் வரும், 250-300 ரேஞ்சில் வரும். ஆனால் இதுலேயே வந்து காஸ்ட்லி சாரீஸ் எல்லாம் கூட வந்தது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி சாரீ கலெக்ஷன் இப்போ என்கிட்ட இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து நான் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னால் நான் எல்லாமே யூஸ் பண்ண சாரீஸ். நான் டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருந்தது உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 1000 சாரீஸ் இதில் நான் வந்து சேல் பண்ணியிருப்பேன். இந்த சாரீஸ்க்காகவே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என் கடையை தேடி வருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சாரீஸ் பாருங்கள். இந்த சாரீ வந்து ரசகுல்லா சாரீ தான். இது வந்து பிரிண்டட் டைப். இது இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து பாருங்கள், ஜரிகை வந்து எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் அவ்வளோ நல்லா வந்து இதில் வீவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பல்லு. இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பார்டர் போட்டு இருக்கும். இந்த ஸ்டஃப் பார்த்திங்கன்னா அவ்வளோ மெத்து மெத்துன்னு இருக்கும். அந்த கம்மி ரேஞ்சு வாங்குகிற சாரீஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் கிளாத் உங்களுக்கு. இந்த ஹை ரேஞ்ச் இது வந்து கிட்டத்தட்ட 700-600 ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். இது இந்த சாரீ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 6 கலர்ஸ் வரும் ஒரு செட்டுனா அதில் எப்படியாவது ஒரு சாரீ வந்து நின்று போயிடும். அந்த நின்று போன சாரீ கண்டிப்பாக வந்து என்கிட்ட தான் வந்து சேரும். அந்த மாதிரி கலெக்ட் பண்ண சாரீஸ் தான் இதெல்லாம். நம்ம வெளியில் எப்படி இருந்தாலும் சாரீ எடுப்போம். அது எடுக்காமல் நம்ம டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த மிச்சம் இது வந்து நம்மக்கிட்ட வரும்போது நம்ம அந்த கெயின்லேருந்து நம்ம அதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையானது நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பிஸ்கட் கலர் மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பிளெயின் சாரியாக தான் வந்தது. நான் என்ன செஞ்சேன்னா 100 ரூபீஸ் கொடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக எம்ப்ராய்டரி ஒர்க் அதில் பண்ணிட்டேன். அப்புறம் 50 ரூபீஸ் கொடுத்து இந்த மாதிரி கையிலேயே வந்து குஞ்சம் வைக்கிறவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து செஞ்சிட்டேன். அந்த மாதிரி செய்யும்போது இன்னும் ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் அந்த சாரீக்கு. இந்த சாரீ எம்ப்ராய்டரி போடுற கடையில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ஃப்ளவர்ஸ் வந்து டிசைன் வந்து அவங்க போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. பாருங்கள், ஆல் ஓவர் மாதிரி போட்டிருக்கேன் குட்டி குட்டியாக. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்கும். பட்டு சாரீஸில் கூட இந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் ப்ளவுஸ் கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். இதுலேயே அட்டாச் ப்ளவுஸ் வருது, நீங்கள் அதிலே கூட தைச்சிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் பிரிண்டட் ப்ளவுஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாமும் அந்த மாதிரி சாரீஸ் தான். இது பார்டர் கொஞ்சம் பெருசாக வருது. இது மேலே இருக்கிற பார்டர், இது கீழே இருக்கிற பார்டர். இது இப்போது இது இந்த சாரீயில் வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்குது. பாருங்கள், குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க். இதை வந்து நான் செய்ய சொல்லலை, சாரீலேயே இது அந்த மாதிரி வந்தது. இப்போ உங்களுக்கு பிளெயின் சாரீஸ் இந்த மாதிரி அப்போ 5-6 இயர்ஸ் முன்னால் வாங்கின சாரீஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ணிக்கலாம். ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் ஒர்க்கு பாருங்கள். ஆனால் வந்து ஒரு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் கட்டிட்டு போகும்போது ரொம்ப நல்லா கிளிட்டர் ஆகும் இந்த ஸ்டோன்ஸ். இது வந்து பல்லு. உடம்புல டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்டிங் போல் வருது. இந்த கோல்டு கலர் இத்தனை நாள் ஆகியுமே நான் பீரோவில் வச்சுருந்து எந்த ஒரு கலருமே இந்த கோல்டு கலர் மாறவே இல்லை. நல்லா வாஷிங் மிஷினில் போட்டு போட்டு நல்லா துவைச்சிருக்கேன். கலரும் ஃபேட் ஆகலை, இந்த பெயிண்டிங்கும் போகலை. இதெல்லாம் ரேஞ்சு கம்மி தான் உங்களுக்கு, 700க்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி ஹை ஒர்க் இருக்கிறதெல்லாம் மற்ற சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு 350-500க்குள்ளே தான். நான் வச்ச கெயினை சேர்த்து தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் ஹோல்சேலாக வாங்கும்போது இன்னும் கம்மி ரேட்டுக்கு நீங்கள் வாங்கலாம். உங்கள் ஊரில் இருக்கிற ஹோல்சேலில் ஜவுளி கடைங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணி பிரிண்டட் ரசகுல்லா சாரீஸ்ன்னு கேட்டாவே அவங்க வந்து உங்களுக்கு வரவழைச்சி கொடுப்பாங்க. இது பாருங்கள், இது வந்து ஷைனிங் இல்லாத ரசகுல்லா. இது இந்த மாதிரி சில பேர் வந்து ஷைனிங் இல்லாமல் விரும்புவாங்க. இதில் பாருங்கள், இந்த எலிஃபேண்ட் பார்டர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
நம்ம பட்டு சாரீஸில் வர பார்டர் போலேயே இருக்குது. மேலே வந்து இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன், இதில் பல்லுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்ல பெரிய பெரிய பல்லுவாக தான் இருக்கும். ரங்கோலி டிசைன் போலேயே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி சாரீஸில் கூட நீங்கள் ஸ்டோன்ஸ் ஒட்ட வச்சுக்கலாம். இந்த குட்டி குட்டி ஃப்ளாஸ்க்கு நடுவில் ஒவ்வொரு கல் வச்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து எம்பர்ட் பண்ணிக்கலாம், இல்லை மைல்டு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மேங்கோஸ் எல்லாம் சுற்றி ஆர்டினரியாக கம்மி ரேட்டில் ஒரு சாரீ வாங்கி அதை எப்படி நம்ம கிராண்டாக பண்ணிக்கலான்ற ஐடியாவை நீங்கள் பண்ணிங்கனாவே போதும், உங்கள் கற்பனை திறன் தான். அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாரீஸை விற்றிங்கன்னா நல்ல லாபகரமாக வந்து இந்த தொழிலை நீங்கள் செய்யலாம். இந்த சாரீலுமே நான் அந்த குஞ்சம் வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து நான் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணலை, ப்ளைனாக விட்டுட்டேன். ஏதாவது ஒரு பெயிண்டிங் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன், இன்னும் அது செய்ய ஆரம்பிக்கலை. சாரீஸ்லாம் இப்போ பண்ண முடியறதில்லை எனக்கு, ரொம்ப நாள் டச் வேறு விட்டுடுச்சு. எனக்கு முதுகு வலி வேறு எடுக்கிறதுனால நான் அவ்வளோவா இது செய்யலை. இதில் வச்சுருக்கேன், கடையில் எங்கேயாவது கொடுத்து தான் நான் அப்புறம் செய்யணும். இந்த மாதிரி நிறைய சாரீஸ் இருக்குது, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது மட்டும் காட்டுறேன். இதெல்லாம் வந்து பிளெயின் சாரீஸ் தான். இதில் வந்து குட்டி மாங்காய் இருக்குது, இது மேலே வர்ற பார்டர், இது கீழே வர்றது. இது வந்து அந்த சாரியோட கலரும் கீழே ஒரு கோல்டு கலரும் வர மாதிரி மேங்கோஸ் வருது. இது இருக்கிறதுலே ரொம்ப சாஃப்ட். இது உடம்புல கட்டினா சாரீ கட்டுறதே தெரியாது. இது வந்து நூல் பார்டர் மாதிரி வரும், சில இதில் வந்து சில்வர் கலரே வரும், அதிக ஷைனிங் இருக்கிற மாதிரி. இது கொஞ்சம் மைல்டாக இருக்குது. இதில் பல்லு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஸ்கூல் ஒர்க்குக்கு போனப்போ, டீச்சராக ஒர்க் பண்ணப்போ நிறைய கட்டிட்டேன், நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து இது வாஷிங் மிஷினில் போட்டால் கூட அந்த சுருக்கமெல்லாம் ஏற்படுறதில்லை. நான் இதெல்லாம் அயன் பண்ணதும் இல்லை, தன்னால் அப்படியே மடித்து மடித்து தான் வைக்கிறேன். என்ன நம்ம ஒரு ஃப்ரைட் ஐட்டம் ஏதாவது ஒன்று செய்யும்போது இந்த மாதிரி பிளெயின் சாரீஸ் கட்டினா ஒரு கொஞ்சமாக எண்ணெய் பட்டால் கூட அந்த இடம் தெரியும், திரும்பி நம்ம வாஷ் பண்ணால் அது போயிடும். இதிலே வந்து பிங்க் கலர் வருது பாருங்கள், இது மான் பிங்க் கலர்னாவே ரொம்ப பிடிக்கும், என் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். பிங்க் கலர் சாரீஸ் என்கிட்ட நிறைய இருக்குது பாருங்கள். இந்த பல்லு பாருங்கள், ஒரு ஒயிட் பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அது இந்த சாரீ பார்த்தீங்கன்னா இதில் நான் செஞ்ச ஒர்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்குது காட்டுறேன். ஆமாம், இதில் வந்து கொஞ்சம் கிளிட்டரிங் ஒர்க் பண்ணியிருப்பேன், ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் இருந்த ஃப்ளவர்ஸ்க்கு அந்த பார்டர் வந்து நான் அப்படி இது வந்து மடித்து வைக்கும்போது இப்படி தான் ஒட்டும், ஆனால் நம்ம எடுத்துட்டோம்னா ஒன்றாகாது. இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு, போகாது. நம்ம இந்த பெயிண்டிங் ஒர்க் முடித்த பின்னால் நல்லா மூணு நாள் காஞ்சதும் பேக் சைடு வந்து நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வாஷ் பண்ணாலுமே இந்த பெயிண்டிங் போகாது. 6-7 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் இருக்கும் பாருங்கள். அந்த பெயிண்டிங் கலரும் மாறவே இல்லை. உங்கள் பழைய சாரீஸ் எல்லாம் நீங்கள் இப்படி செஞ்சுக்கலாம். இது சின்ன சின்ன பாட்டில்ஸ்லேயே வருது, கிளிட்டர் பெயிண்ட்டுன்னு கேளுங்கள் கடைங்களில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த ஃப்ளவரோட பார்டர்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் தனியாக கற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது, ஏற்கனவே அந்த டிசைன் இருக்குது, அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து பார்டர் மாதிரி இதை போட்டுக்கலாம். இதில் ஒரு 6-7 கலர் கிளிட்டர் வாங்கினேன், சில்வர், கோல்டு, க்ரீன், ரெட்டுன்ட்டு. ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதிலே வந்து பெரிய பார்டர், இது மேலே சின்ன பார்டர், இங்கே பெரிய பார்டர். இதெல்லாம் உங்களுக்கு கட்டினா ஒரு பட்டு சாரீ ஃபீலாகவே இருக்கும், உங்களுக்கு ஒரு கிராண்ட் லுக்காகவும் இருக்கும் ஷைனிங் இருக்கிறனால.
இது வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக் ஒர்க்காக இருக்கும். பாருங்கள் கீழே பார்டர், இது வந்து ஷைனிங் இல்லாத ரசகுல்லா. இது வந்து பிளெயின், இது மாங்காய் பார்டர் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டெப் பார்டர் போல் வரும். அந்த சாரியோட கலரும் கோல்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் பாருங்கள், ஒரு லேடி வந்து அப்படியே பாட்டில் இருந்து ஃப்ளவர்ஸாக கொட்டுது. ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்கள், அந்த பார்டர் ஃபுல்லுமே எப்படி இருக்கும். இதில் பல்லு பாருங்கள், ஃபுல்லுமே கோல்டு ஃபினிஷ் ஆட்ட தான் இருக்குது. பல்லு கலர் மாறவே இல்லை பாருங்கள், அப்படியே இருக்கு. இதில் யங்ஸ்டர்ஸ் கட்டுற மாதிரி, பெரியவங்க கட்டுற மாதிரிலாம் வருது. இது வந்து கொஞ்சம் பெரியவங்க கட்டுற மாதிரி இருக்கும் டிசைன் பாருங்கள். இதுலேயும் பிரிண்டடு தான் பல்லு. இதில் வர கலர்ஸ் உங்களுக்கு பட்டு சாரீஸில் கூட கிடைக்காது, அவ்வளோ நல்லாயிருக்கும் இதில் கலர்ஸ். உங்கள் ஊரில் இருக்கிற ஜவுளி கடையில் நீங்கள் கேட்டு பாருங்கள், இப்போ உங்கள் செல்ஃப் யூஸ்க்கு வேணாலும் சரி, வியாபாரத்துக்கு வேணாலும் சரி, நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக அவங்க வரவழைச்சி கொடுப்பாங்க. இது வந்து ஆல் டைம் ஃபேவரேட் இந்த சாரீஸ் எல்லாம். இந்த மாதிரி சாரீயில் பாருங்கள், இது பிளெயின் சாரீ தான், நான் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கேன். உடம்பு பூரா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ். அப்போ வந்து 50 or 100 எனக்கு ஞாபகம் இல்லை போடுறதுக்கு. இதுக்கு வந்து நான் பல்லு வந்து பல்லுவில் வந்து அந்த குஞ்சம் வைக்கலை, ரொம்ப பிளெயினாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளார் மட்டும் டிசைன் பண்ண சொன்னேன். இது வந்து லைட் ப்ளூ சாரீ, இதுலேயும் பல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாரீஸ் உங்களுக்கு கிடைச்சா, நீங்கள் வியாபாரம் செய்யணும்னு நினச்சா, கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதில் குஞ்சம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஸ்டோன்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் சரி, பெயிண்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறதாலும் சரி, அதெல்லாம் வந்து எவ்வளோ சார்ஜ் ஆகுதோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இந்த 40% மேலேயே நீங்கள் வச்சு கூட நீங்கள் விற்கலாம். ஒரு சாரீ நீங்கள் விற்றாவே உங்களுக்கு நல்ல கெயின் கிடைக்கும். ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டு மற்றவங்களுக்கு சொன்னாவே எல்லோரும் உங்களை தேடி வந்து கேட்டு கேட்டு வாங்குவாங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து பிடிக்கும். இதை ஃபீல் பண்ணி பார்த்தா தான் இந்த ஸ்டஃப் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு புரியும். நிறைய பேர்கிட்ட இந்த சாரீஸ் இருக்கும், அந்த மாங்காய் போட்ட சாரீ நிறைய பேர்கிட்ட இருக்கும். இந்த மாதிரி பிரிண்டட் சாரீஸ் நீங்கள் வாங்கினீங்களான்னு எனக்கு தெரியல, சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோவை இன்றைக்கி நான் போட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.